1947 மாடலில் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணாதுங்க. ஓகே, உங்கள் தலைவர்கள் உங்கள் லீடர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கலாம், பட் நான் சொல்கிறேன் ரிசல்ட் பாருங்கள். இப்படிலாம் செஞ்சு எவ்வளோ பேர் வராங்க, எப்படி ரிசல்ட் வராங்கன்னு பாருங்கள். அதில் டைலாக் அடிக்கக்கூடாது, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரிஜெக்ஷன் வரதான் செய்யும், 10ல் 2 பேர் தான் வாங்குவாங்க, அது ஒரு பக்கம், 10ல் 8 பேர் வாங்கணும், அதுதான் என்னோடய ஸ்டைல், அதுதான் படிக்கணும். ஓகே, அதுதான் சொல்லணும். பிளான் கொடுக்க போனால் நேராக 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் பிளானே கொடுப்பேன், முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படி பிளான் கொடுக்கறது இல்லை. ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்காங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன், இப்போ மக்கள் யோசிக்கிற விதம், இப்போ இருக்க நாலேஜ் வேறு. நீங்கள் 2000 2000 வருஷத்துக்கு முன்னாடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போகிற ஸ்டைலில் பண்ணாதீங்க. 2000 வரல. நான் சொல்கிற கதை அந்த ஸ்டைலில், பழைய ஸ்டைலில் நெட்ஒர்க்கிங் பண்ணாதீங்க. பிளான் கொடுக்குறதும் சரி, என் கம்பெனி பற்றி, என் கம்பெனி அப்படி, என் கம்பெனி அப்படி, நான் யாருக்குமே மாறி மாறி நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். என் கம்பெனி எப்படி, என் கம்பெனி அப்படின்னு பேசாதீங்க. நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜாக பேசுங்க. ஜட்ஜினா ரெண்டு சைடும் கேட்பாங்க ஜட்ஜ். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆளாக இருங்க. இப்போ நான் லாயராக இருக்காதிங்க. கஷ்யப் பாம்பேயில் வந்து 100 கணக்கான பேர் அவன் கொண்டு போட்டு போனான். அவனுக்கு ஒரு லாயர் இருந்தாங்க, கவர்மெண்ட்டு லாயர் இருந்தாங்க. கவர்மெண்ட் லாயருக்கு ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்தாங்க. நான் அந்த லாயர் வந்து வீட்டில் நடந்தபோது பார்த்துருக்கேன். பின்னாடி 7-8 புல் இது கன்னு கண்ணு வச்சு நடந்துப்பாங்க அந்த லாயருக்கு. ஏன்னா தீவிரவாதிக்கு எகெயின்ஸ்டாக அவர் வந்து கேஸ், கவர்மெண்ட் லாயரு, அவருக்கு சப்போர்ட்டாகவும் ஒரு லாயர் இருந்தார் கஷ்யப்புக்கு சப்போர்ட்டாக. அந்த தீவிரவாதி 100 கணக்கான பேர் கொண்டுட்டு போனானே, அவனுக்கும் நம்ம இந்தியாவில் லாயர் கொடுத்துருந்தாங்க சண்டை போடுறதுக்கு. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுவாங்க, இவர் எவ்வளோ நல்லவர், இவர் எவ்வளோ நல்லவர், இவர் எவ்வளோ நல்லவர்னு பேப்பாங்க. சரியா, அந்த சைடில் உள்ளவர் இவர் எவ்வளோ கெட்டவர், இவர் எவ்வளோ கெட்டவர் அப்படின்னு பேசுவாங்க. சரியான ஆள் யார் தெரியுமா, ஊழல் வந்துட்டு இது நல்லது, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு பேசுறது தான். நீங்கள் கம்பெனி பற்றி ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா, எங்கள் கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, எங்கள் கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும், அப்படி இப்படின்லாம் பேசுகிறத விட்டுட்டு எப்படி ப்ராக்டிக்கலாக பேச முடியும், எப்படி வந்து நீங்கள் ஒரு ஜட்ஜாக நல்லது கெட்டது ரெண்டையும் சேர்த்து எப்படி பேச முடியும், அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற ஆளாக இருங்க. சேல்ஸ்மேனாக ஆகாதீங்க. சேல்ஸ்மேன் யாருக்கும் பிடிக்காது, சேல் பண்ணுறவனு எவனுக்கும் பிடிக்காது. ஆனால் நம்ம எப்பவும் பொருள் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வாங்காமல் ஏதாவது இருக்குமா, எல்லாம் வாங்குகிறோம். எது நமக்கு செயல்படுதோ வாங்குதோம். ஆனால் சேல்ஸ்மேன் பண்ணுறது பிடிக்காது. சேல்ஸ்மேன் யாருக்கும் பிடிக்காது, ஆனால் நம்ம எப்பவும் வாங்கிட்டே தான் இருக்கோம். நம்ம வாங்காமல் பொருள் இருக்குமா, வாழ்க்கையில் நம்ம வாங்கிட்டே இருக்கோம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். நீங்கள் படிக்க மாதிரி இன்னொரு காரணம், நீங்கள் குரு மென்டர், இதுதான் என் தலைவர், இது என் லீடரு அப்படின்னு அவர் பின்னாடி இருப்பீங்க, அவர் இதான் சொல்லித்தருவார். என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். பேசும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பாருங்கள். நான் பேசுகிறேன்னா நான் இன்ட்ரெஸ்டிங்காக பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, என்கேஜிங்காக இருக்கா, நான் சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கா, வெளியெல்லாம் அது மாதிரி நடக்கா, இதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் புரிஞ்சிருந்தால் என்னை ஃபாலோ பண்ண இல்லை, போடா லூசு போய் எதை பேசிகிட்டு இருக்கான்னு உடனே வேறு போயிடணும். உங்களுக்கு வந்து என்கேஜிங்காக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், சொல்லி கொடுத்தா உதவணும். நீங்கள் செமினார் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்தால பெரிய லெவலில் உங்களுக்கு சேஞ்சஸ் வரணும், பெரிய லெவலில் உங்களுக்கு க்ளோசிங் வரணும். இல்லைனா என்ன செமினார் அட்டன் பண்ணி, என்ன ட்ரைனிங் அட்டன் பண்ணி, ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், எல்லா ட்ரைனிங் அதே சொத்தையை சொல்லி கொடுத்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுமா? ட்ரைனிங்கில் போக சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ ட்ரைனிங் அட்டன் பண்ணுதீங்கன்னு முக்கியம் இல்லை, யார் ட்ரைனிங் அட்டன் பண்ணுதீங்க, எந்தெந்த ட்ரைனிங் படித்து உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸ் வருது அது முக்கியம். லைஃப் ஸ்டைல் ப்ரோக்ராம் 99% பேர் சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடாது, அப்போ தான் உருப்பிட முடியும். ஒருத்தரை சொல்கிறத கேட்கணும், ஒருத்தர் சொல்கிறத கேட்கணும். அந்த ஒருத்தர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவரை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ப்ராக்டிக்கலாக விஷயம் யார் கூட ஒத்து போகும், அவங்கள தேடி பிடிச்சி அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணி படிங்க. 100 பேர்கிட்ட படிக்கிறதும் சரி, ஒருத்தங்கிட்ட படிக்கிறதும் சரி அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. இந்த 100 பேர் படித்து குழப்பமாயிரும், எவனா ஒருத்தங்கிட்ட படித்து படிங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருந்துட்டு கொடூரமாக அப்ரோச் பண்ணுவான், எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பான், ஹாய் ஹலோ சார், நான் வந்து கார்த்திக், அவ்வளோதான். என்னடா மெசேஜ் இது, நான் எப்போவுமே இது முன்னா அது என்ன படத்தில், பாய்ஸ் படத்தில் வந்து விவேக்கு இந்த பசங்கள்லாம் தண்ணி அடிச்சிட்ருப்பாங்க, அப்போ வந்து ஹாய் சார் நான் முன்னா,
இருந்துட்டு போ. இனி யாராவது வந்து ஹாய் நான் கார்த்திக், ஹாய் நான் இவன், நான் ஹாய் அவன் இப்படி மெசேஜ் அனுப்பினீங்கன்னா என்ன தெரியும்? நான் வந்து சாட்டிங் பண்ணதுக்காக உட்காந்துருக்கேன், ஹாய் சொல்லுங்கள், சாப்பிட்டீங்களா, தூங்கிட்டு இருக்கீங்களா, எந்த ஒரு இதை வேலை இப்படி அப்ரோச்சே பண்ண தெரியலன்னா நீங்களாம் ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க? என்ன சாதிக்க போகிறீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில்? அடுத்தனோட பிரச்சனை என்ன? இவனை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன பாயிண்ட்டை சொல்லணும், இது கூட தெரியலனா என்னத்தை நீங்கள் சாதிக்க போகிறீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில்? ரொம்ப பிஸியாக இருக்க ஆள்கிட்ட யாராவது பார்க்கணுன்னா டக்குன்னு பார்த்து டக்குன்னு பேசி முடிச்சுட்டு போகணும். மாதவன் படம் இல்லையா, மாதவன் மணிரத்னம் அவங்க படம் எனக்கு தெரிஞ்சவன்ல, ஷாலினி நடிச்சிருப்பாங்க. உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, உன்னை லவ் பண்ணிடுவோன்னு எனக்கு தோணுது. ட்ரெயினுக்கு கிளம்பிகிட்ருக்கோம், ட்ரெயினு போகிற வகத்தில் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சுருவாங்க, அவங்க மனசில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி பவர்ஃபுல்லாக ஒரு இம்பேக்ட் பண்ணி பேச படிக்கணும். ஹாய் ஹாய் என் பேர் கார்த்திக்கு, நான் அவ்வளோதான், அப்புறம் தூங்க போயிடுவீங்களா? அதுக்கப்புறம் பேசப்படிங்க, சொல்ல வந்த மெசேஜை டக்கு 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 டக்குன்னு மெசேஜ் பண்ணப்படிங்க. உங்கள் இம்பேக்ட் கொடுங்க. ஒரு மனுஷனுக்கு 30 seconds மேலே அவனால் யோசிக்க முடியாது. இந்த மாதிரி 1947 செயலில் நீங்களாம் நான் தமிழ்நாடை நினச்சி, தமிழ்நாடுன்னு இல்லை, நான் நினைக்கிறது பேசிக்காக பேசுகிற விஷயங்கள் தெரியல, பேசிக்காக கம்யூனிகேட் பண்ண தெரியல, பேசிக் இன்ட்ரொடக்ஷன், பேசிக் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரியல. நீங்கள் என்னத்தை பெருசாக பண்ண போகிறீங்க? எவனையாவது அடித்து பிடிச்சி சண்டையை போட்டு ஏமாற்றி உள்ளதுக்கு போடுறது, அவன் வேலை செஞ்சிட்ருப்பான், வேலை செஞ்சிருப்பான், நீ லட்சம் லட்சமாக சம்பாரிச்ச உடனே பெரியாரில் அர்த்தமா? லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறது பெரியாரில், எவ்வளோ பேரை உங்களால் மாற்ற முடியுது, உங்கள் பேச்சை கேட்டு எவ்வளோ பேர் சல்யூட் அடிச்சுட்டு போகிறான் தெரியுமா? அதுதான் முக்கியம். என் ஃப்ரெண்டு ஸ்டூடெண்ட்டு அவங்க சையத் இல்லையா, குவைட்டில் இருக்காங்க, மெசேஜ் பண்ணாங்க, சார் இங்கே எவ்வளோ பேரையும் பார்க்குறேன், வெளிநாட்டிலேருந்து வேலை பார்க்காங்க, 40 வருஷம் 50 வருஷம் வேலை பார்க்காங்க, என் வாழ்க்கையே இங்கே முடிஞ்சு போயிடும், அந்த வருஷத்தில் 2 தடவை போயிட்டு வர்றது, 2 வருஷம் 1 தடவை போயிட்டு வர்றது, இதுதான் பெரிய விஷயமா நினைக்காங்க. நேத்தன வருஷத்தில் கூட அக்பர் திருச்சியில் மொபைல் ஃபோன் மொபைலில் அது நான் சொல்ல விரும்பல, பிஸ்னஸ் சீக்ரெட்டு, அவங்க வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிளான் பண்ணியிருக்காங்க, செம்மையான பிளான். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிஸ்னஸ் கோச்சிங் பேசியிருக்கோம், குடிச்சிருக்கு, நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவங்க சொல்கிறாங்க என்னோட தெரிஞ்சவங்க எல்லோரும் வருஷ கணக்காக 40 வருஷம் 50 வருஷம் விளையாட்டில் இருக்காங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த விஷயம் மண்டையில் புரியவே புரியாது. அதாவது வேலை பார்க்குறது வேறு, பிஸ்னஸ் பண்ணுறது வேறு, நீங்கள் அடுத்தவனுக்காக உழைக்கிறது வேறு, உங்களுக்காக உழைக்கிறது வேறு. அடுத்தவனுக்காக உழைச்சிங்கன்னா எப்போவுமே நீங்கள் பணக்காரராக முடியாது. அண்ணா அண்ணான்னு சேர்த்து கொஞ்சம் கட்டி ஒரு வீடை கட்டிட்டு கொஞ்சம் ஒரு காரை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் அப்படி அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. 4 வருஷம் 5 வருஷம் நீ வேலை பார்த்தனா, நான் யாருக்கும் நெட் மார்க்கெட்டிங்கில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், 50,000 வியூ 30,000 வியூ எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க. நீ வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சா, நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சா, உன் சொத்துக்கு உன் பிள்ளையை மட்டும்தான் பார்க்க முடியும், உங்கள் அம்மா அப்பா வேணால் பார்த்துக்கிடும், உன் 4-5 சொந்தக்காரனை பார்த்துக்கிடும், இவனை தவிர உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நெட் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் நீ உன்னை சுற்றி இருக்கவங்க அவ்வளோ வரையும் மாற்ற முடியும், அவ்வளோ வரையும் பணக்காரனாக முடியும், அவனை சம்பாதிக்க வைக்க முடியும். ஒரு கடை வச்சு நடத்தினா கூட உன் சொத்துக்கு மட்டும்தான் நீ வழி பண்ண முடியும், உன் பொண்டாட்டி பிள்ளைகள் நீ நிறைய சம்பாதிச்சோம் இப்படி தான் பண்ண முடியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும்தான் உலகத்தை மாற்ற முடியும், நிறைய பேருக்கு உன்னால் ஹெல்ப் பண்ண முடியும். உடனே எந்த சொத்த கம்பெனியாவது போய் சேர்ந்துக்கிட்டு எதுலையாவது போய் மாட்டிக்கிட்டு உடனே இதில் நான் ஜெயிக்க போகிறேன்னு நிற்காதேங்க, அதுலேயும் கண்டிஷன் சப்ளை. இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய புரட்சி. இது வந்து நடத்துறதுக்கு நீங்கள் நிறைய படிக்கணும். இது சாதாரண ஆட்களால் ஜெயிக்க முடியாது, சாதாரண ஆட்கள்னால இது பண்ண முடியாது. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியான லீடர்ஸ் இருக்கணும், சரியான ட்ரெயினர்ஸ் இருக்கணும், ஒரு ஒரு படை உருவாக்கணும். ஓகே, சுபாஷ் சந்திர போஸ் படை ரெடி பண்ணார். நேற்று தான் பேசும்போது எனக்கு தெரியும், ஸ்வேதாம்பரன் அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு, நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது காந்தியால் மட்டும் கிடைக்கல, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிரிட்டனில் வந்து பொருளாதார கொள்கை வந்து இறங்கி போச்சு, அதனால் அப்புறம் வந்துட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவங்க ரெடி பண்ண இது இருக்குல்ல படை,
இவங்கள வந்து இவங்களுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கல விட்டுட்டு போகலன்னா நம்மளை இவனை அடிச்சே விரட்டிடுவானுவன். அதுக்கு முன்னாடி அவன் நம்மளை அடிச்சு விரட்டம் காட்டல, நம்ம சுதந்திரம் கொடுத்ததா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்காங்க. ஓகே, எனக்கு இந்த விஷயம்லாம் இப்போ தான் தெரியும், எனக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு லீடர்ஸ் வேணும், இந்த மாதிரி நமக்கு ஒரு குரூப் வேணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உலக மக்களை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம குரூப் ரெடி பண்ணணும், லீடர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். லீடர்ஸ் எல்லாம் ஈகோ பிடிச்சவங்களாம் இருக்கணும். ஏ நான் தான் லீடர், எனக்கு எல்லாம் தெரியும், ஏன் சொல்லுதை கேளுங்க, உனக்கு தெரியாதா நான் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு. அதே மாதிரி லீடர் வந்து துட்டுக்காக வளையாதீங்க, பணத்துக்காக வளையாதீங்க. நம்ம கீழே எவனாவது நம்ம டவுன்லைனுக்கு ஏதாவது கிடைக்கும்னா கிடைக்கட்டும், துட்டு தான் எனக்கு முக்கியம், கஸ்டமரை கொண்டு வர தான் முக்கியம், கீழே இருக்கோம் நாசமாக போனால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆட்டிடியூட்ல இருந்தீங்கன்னா பண்ண முடியாது. நீங்கள் ஒருத்தரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அவரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தன் எவனாவது வந்து டக்குன்னு உங்களை ஜாயின் பண்ணி விட்டுட்டான். ஒன்று, சேர்ந்தவனுக்கு அறிவு கிடையாது, சேர்ந்தவன் வந்து பணத்தாசை பிடிச்சவன், அல்லது நான் பெரிய ஆள் கூட சேர்ந்தா நான் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவேன், இவன் எவனோ வந்து கண்டக்ட் பண்ணுறான், இவனை பிஸ்னஸ் பண்ணுறான், இவனை மாதிரி பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான், அப்படியேப்பட்ட டைப் ஒன்றுலாம். அதே மாதிரி லீடரும் சரி பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுறவனால இருப்பானோ. அதனால நம்ம டவுன்லைன் முதல்லேருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களே, இன்றைக்கி நம்ம போய் அவனை எடுக்கமே அப்படின்னு மனசில் ஒரு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா? ஓகே, இந்த மாதிரி நிறைய கேஸுகள் நான் கேள்விப்படுவேன். டவுன்லைன் எங்கேயாவது பார்த்து ஏதாவது சேர்த்து வச்சுருப்பான், பெரியவன் வருவான், அவன் நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் ஏன் அண்டரில் போடு, இல்லாட்டா வேறொரு பேரில் போடு, நம்ம வேலை பார்ப்போம். இந்த மாதிரி கேவலமான ஒரு லீடராக இருக்காதிங்க, நீங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் நிறைய பாஸஸ் பார்த்துருக்கேன், நான் இவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருப்பானு, அது எல்லாம் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு பேர் வாங்கிட்டு போவார். எனக்கு பாவமாக இருக்கும், இவங்களாம் எப்படி லீடர் ஆனாங்க, என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சரியான செல்ஃபிஷாக இருப்பாங்க. செல்ஃபிஷாக நீ உன் சோத்துக்கும் பண்ண முடியும், நாளைக்கு உன் புல்லை கூட உன்னை பார்க்காது, ஏன்னா இவன் சரியான செல்ஃபிஷ் பிடிச்சவன் அப்படின்னு. ஏன்னா எங்கேயாவது இந்த புத்தி உங்கள் பிள்ளைகிட்ட கட்டிருப்பீங்க, உங்கள் ஒய்ஃப்ட்ட கட்டிருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியில் கட்டிருப்பீங்க. சுயநலமாக இருக்கவன் எப்பவும் சுற்றி சுற்றி சுயநலமாக காட்டிக்கிட்டே இருப்பான். 4th அக்டோபர் லீடர்ஷிப் ட்ரைனிங்ஸ் எப்படின்னு, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், இந்த ரெண்டு புக்கும் எத்தனை வேல்யூ, எத்தனை லட்சம் வேல்யூ உள்ள புக்கு, இதை ஒழுங்காக படித்தவன் மட்டும் முடியும். என் புக்கில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், நான் சொல்ல போகிறேன், என்ன ஃபாலோ பண்ணவங்களும் என்னை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் புக்கு வாங்க. எனக்குன்னு நான் யாருன்னு தெரியும், என் மக்கள் யாருன்னு எனக்கு தெரியும், நான் வாங்குறது நான் சேல் பண்ணுறதுலாம் என் மக்களுக்காகவும் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து செமினார் நடத்திட்டு இருக்கேன். புக்கு போடு 50 பேர் வந்தாலும் ஒரு புக்கில் உட்காந்து நான் செமினார் பண்ணுவோம், புக்கு ரிலீஸ் பண்ணுவோம், நான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு, எங்களுக்குள்ளே ஒரு உறவு உண்டு. நிறைய பேர் இப்போ நிறைய கம்பெனியில் பெரிய பெரிய லீடர்ஸோட வீடியோ போட்டு அது ஓட விட்டு, சார் இந்த வீடியோ கேட்டால் 1 ரூபாய் கூட ஜாயின் பண்ண பண்ணுங்க சார். இந்த லட்சணத்தில் லீடர்ஸ் இருந்தீங்கன்னா எங்கேருந்து உங்கள் டீமில் டெவலப் ஆகும், எந்த எங்கேருந்து ஜாயினிங் ஆகும் சொல்லுங்கள். ஒரு லீடர் வந்து லீடராக இல்லை, ஒரு நல்ல கல்ச்சராக இருக்கணும் முதல்ல. லீடர் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கணும், ஒரு ட்ரெயினர் வந்து எடுத்துக்கா, எல்லோரும் சொல்ல நானும் ட்ரெயினர் ஆகணும், நான் சாரி குறைஞ்சு போயிட்டு, என்கிட்ட சொல்ல நானும் ட்ரெயினர் ஆகணும், நானும் ட்ரெயினர் ஆகணும். நீ ட்ரெயினர் ஆகலாம், ட்ரெயினர் ஆகிறதுக்கு, நீ ட்ரெயினர் ஆகிறதுக்கான ஆளாக நீ முதல்ல மாறணும். ஓகே, அப்ஜெக்ஷன் ஹேண்டிங் சொல்லிக் கொடுக்கணும், ஹாலில் உட்காந்து எவன்டா யார் அப்ஜெக்ஷன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன், எவன் இருக்கான் வா அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளாக ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஆளாக ஆகணும், அந்த 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 ஒரு தில்லு தெனாவட்டாக பேச தெரியணும் இல்லையா, அப்போ தான் நீ ட்ரெயினர் ஆக முடியும். இப்போ ட்ரெயினர் அப்படின்னா அவங்கள்ட்ட எல்லா விஷயமும் இருக்கணும், சொல்லிக் கொடுக்க மட்டும் செய்யக்கூடாது, அவங்க வந்து செய்யணும். ஓகே, இந்த மாதிரி செய்ய தெரிஞ்சாதான் மட்டும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நீங்கள் ட்ரெயினர் ஆக முடியும். ட்ரெயினர் ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரெயினரான ஒரு ஆளாக நீங்கள் முதல்ல மாறணும். வெறும் சொல்லிக் கொடுக்க தான் தெரியும், நான் புக்கை படித்து படித்து சொல்லிக் கொடுப்பேன், நீங்களாம் செஞ்சுக்கணும், எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் இதை மாற்றுங்க, உங்கள் வீட்டில் அதை மாற்றுங்க, இந்த வார்த்தையை நீங்கள் இப்படி சொல்லுங்கள்,
தமிழ் உங்க ஒரு தமிழ் ரொம்ப மோசமாக இருக்குது. டே நான் என்ன சொல்லி கொடுக்குறோம் அதை கேளுடா, என்னையை மாத்துறது கிடையாது. என் கூட ரெண்டு பேர் தான் வர முடியும். ஒன்று நீ என் ஃபாலோவராரு, நான் சொல்லதெல்லாம் காலில் உளுந்து சரண்டராகி கேளு. இன்னொரு என்னோடய குருவாகு, என்னை விட 100 மடங்கு நீ பெரியாளாக இருக்கணும், உங்ககிட்ட நான் கற்றுக்கிடணும். இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் என்கிட்ட இடம் உண்டு. வேற ரொம்ப 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 குறைய, என் நண்பராக இருக்குன்னா ரொம்ப ரொம்ப குறைய. தெளிவாக சொல்கிறேன், ஒன்று என் சொல்லுதெல்லாம் கேளு, அல்லது எனக்கு குருவார். உனக்கு இந்த ரெண்டில் இருக்க தகுதி இல்லை, என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க, அதை மாற்று இதை மாற்று. டே முதல்ல என் குருவார், அப்புறம் அவன் பேச்சு கேட்கேன். இல்லாட்டா உனக்கு அருகதில்லை, என்னை அட்வைஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட தகுதி இருக்கல, உங்களோட நிலைமையிலேருந்து என்றைக்கும் கீழே வராதிங்க. நீங்கள் நெட் மார்க்கெட்டிங் பண்ணாலும் சரி, வேலை பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களோட லெவல்லேருந்து என்றைக்கும் கீழே வராதிங்க. நம்மளுக்குன்னு ஒரு லெவல் உண்டு, மரியாதை உண்டு இல்லையா. இப்போ நான் என் தங்கச்சிக்கு என்னால் நான் ஏன் லோன்ஸ் எல்லாம் என் தங்கச்சிக்கு கொடுத்தேன். அவங்க லோன் என் தங்கச்சி தான் லோன் கட்டிகிட்டு இருந்தான். பணம் அவள் தான் கேட்டுனா, ஆனால் அந்த அப்ரூவல் நாளைக்கு இது மின்னப்பினா நான் பொறுப்புன்னு என் லோன் வாங்கி கொடுத்தேன் இல்லையா. என் தங்கச்சி நான் லோன் 4 லட்சம் கிட்ட 5 லட்சம்டா முதல்ல வாங்கி கொடுத்தேன். இப்போ அது ப்ராப்பர்ட்டி 45 லட்சம், தெரியல எவ்வளோ லட்சம் ஆச்சுன்னு. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எழுதி கொடுக்கும்போது நான் போனேன், இது பண்ணி கொடுக்கும்போது சும்மா பேசி நாங்கள் ஊரு கதை உழவு கதை எல்லாம் பேசினோம். நான் போனேன், ரிஜிஸ்டர் பண்ணேன், கழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஒரு 40 லட்சம் 50 லட்சம் ப்ராப்பர்ட்டி நான் எழுதி கொடுத்துட்டு வரேன். ஆ, அவருக்கு கொஞ்சம் கொடுக்கலாமா, இவருக்கு கொஞ்சம் கொடுக்கலாமா, எனக்கு கொஞ்சம் கமிஷன் தான், என்னால் தானே உனக்கு இதெல்லாம் ஒன்றுச்சு. உங்களோட தரத்தில் இறங்கிறாதீங்க, உங்களோட வேல்யூ இருக்குல்ல அதில் இறங்கிறாதீங்க. என்றைக்கு கெத்தாக இருக்கணும், உங்களை நீங்கள் பார்க்கும்போது ஷே இவ்வளோ கேவலமானவனாடா நீ அப்படின்னு ஒன்றும் நினைப்பு வரக்கூடாது. நீங்கள் நெட் மார்க்கெட்டிங்கே பண்ணாலும் சரி, நெட் மார்க்கெட்டிங் பண்ணால் தான் கேவலமான பிஸ்னஸ் நினச்சிட்ருக்கான். ஆனால் கெத்தா தெனவட்டா அந்த கலையை வளர்த்துக்கிட்டு, கெத்தா தெனவட்டா சொல்லு பிடிச்சி கேட்க மாட்டேங்கான அந்தளவுக்கு முன்னாடி போகிறதில்ல. அதை எப்படி சொன்னால் கேட்பான், அது படிங்க, ட்ரைனிங் எடுங்க. எவன் சொல்லி கொடுக்கறது வேலைக்கு உதவுது, அவனை தேடி பிடிச்சி அவன்கிட்ட படிங்க. உங்கள் லீடர்ஸில் யார் நல்லா இருக்கா அவங்ககிட்டே படிங்க. யார் சொன்ன உடனே ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறாங்க அவங்ககிட்ட படிங்க. இல்லை 100ல 2 பேர் தான் வருவான், 8 பேர் வரமாட்டான், அந்த டைலாக் அடிக்கணும்லாம் போய் படிக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணி என்ன லெவலில் இருக்கீங்க, எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, பட் என்ன உங்களோட நோக்கம் என்ன, உங்களோட இன்டென்ஷன் என்ன, நீங்கள் உங்களோட கொள்கை என்ன, உங்களோட ஃபிலாசபி என்ன, உங்களோட பிரின்சிபல் என்ன. நான் சொல்கிறது தமிழில் எப்படி எனக்கு தெரியுதில்ல, உங்களோட கொள்கை புரியுதா. இந்த இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ பெரிய லீடராக இருக்கீங்க, எவ்வளோ டவுன்லைன் வச்சுருக்கீங்க, இந்த கதை வேறு கதை. இதில் இறங்காதீங்க. உங்களோட தன்மானம் இருக்கலாம், உங்கள் தன்மானம், உங்களுக்கு நீங்கள் என்றைக்கும் நேர்கொண்ட பார்வை, உங்களை நீங்கள் இறங்கிறாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு இது உண்டுல்ல, உங்களுக்குன்னு ஒரு ஒரு கொள்கை வைங்க, அதை என்றைக்கும் மாற்றாதீங்க. இப்போ முதல்ல ஃப்ளைட்டில் போனவங்கெல்லாம் அவங்க டிபியில் ஃப்ளைட் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. டே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்டா, நானும் ஒரு தடவை நான் ஃப்ளைட்டில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ ரெகுலராக ஃப்ளைட்டில் போகிறோம், என்றைக்கும் டீப் ஃப்ளைட் ஃபோட்டோ டிபியில் வைக்க மாட்டான், கரெக்டாக. அதே மாதிரி கார் வாங்கிட்டவங்கன்னா அந்த காரில் முன்னாடி டிபி எடுத்து வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, ஏன்னா ஒருவேளை இது வரைக்கும் சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது நான் சக்ஸஸ் ஆக போகிறேன்னு எடுத்துக்கலாம். நெட் மார்க்கெட்டிங்கில் இது கண்டிப்பாக தேவை, நான் அவங்கள தப்புன்னு சொல்ல வரல. நெட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் கார் ஃபோட்டோ எடுத்து போடுதீங்க, உங்களோட இன்கம் ஃபோட்டோ எடுத்து போடுதீங்கன்னா தப்பே கிடையாது, நீங்கள் போடுங்க. ஏன்னா ஒரு லெவல் தெரியும் நீங்கள் என்ன சம்பாரிச்சிங்கன்னா, அவங்க தப்பாக நினைக்கல. பட் ஜென்ரலாக சொல்கிறேன், இப்போ என்ன பொறுத்துட்டா நான் அப்படி பண்ண மாட்டேன், சரியா. எந்த கார் முன்னாடி நான் செல்ஃபி எடுத்துட்டேன்னா இதுதான் என் லெவல் அப்படின்னு புரிஞ்சிடும், அல்லது இந்த இடத்துல நான் சந்தோஷப்படுதுன்னு புரிஞ்சிடும். நான் இதுக்கு மேலே உள்ள கார் வாங்க மாட்டேன், வாங்க மாட்டேன்னா என்ன அர்த்தம், இதே ஒரு பெரிய சாதனை மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அந்த எதுக்கிட்டே அது செல்ஃபி எடுக்கிற வேலை எனக்கு பிடிக்காது. காருக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கிற வேலை எனக்கு தெரியும், எனக்கு பிடிக்காது. ஏதோ ஜாடமாடியாக வீடியோ வந்துச்சு வைக்கி ஓகே, பட் மெனக்கிட்ட இது ஒரு செல்ஃபி எடுத்து பண்ணுற விஷயம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் அதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆகாதீங்க. உங்களோட டவுன்லைன் ஏதாவது டவுன்லைன் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லை ஓகே. உடனே அவங்கள போய்ட்டு நீ ஃபுல் டைம் நெட்ஒர்க்கில் வந்துரு, உன் லைஃப் மாறிடும் அப்படின்னு உங்கள் சுயநலத்துக்காக கூப்பிடாதீங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை சம்பாதிக்கணும் இல்லையா. உடனே போயிட்டு எனக்கும் 1,000,000 கடன் இருக்குது, நான் பண்ணலையா, நீனும் பண்ணு அப்படின்னா
அது நம்ம சொல்லக்கூடாது, அவன் சொல்லணும் எனக்கு இத்தனை லட்சம் கடன் வச்சு நான் எப்படி இதை வந்தேன், நான் எப்படி நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன், அது விஷயத்தெல்லாம் சொல்லணும் அவன்கிட்ட. சொத்துக்கு வழி இல்லாதவங்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் நீ பண்ணுறேன்னு சொல்லி மாட்டி விட்டுறதுங்க. சில நேரத்தில் எவ்வளோ பெரிய ஆனாலும் சரி அவங்க உங்களுக்கு விஷயத்த மறக்க மாட்டாங்க. நான் நெட்ஒர்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், எவ்வளோ பெரிய ஆனாலும் சரி அவங்களோட விஷயம். நீங்கள் ரமேஷ் பாபு பெங்களூரில் தெரியும், அவர் வந்துட்டு எத்தனையோ லக்ஸரி கார் வந்திருக்காரு வச்சுருக்காரு. பிரைம் மினிஸ்டர் இவங்களாம் பெங்களூர் வந்தாங்கன்னா வேறு யாராலையும் கார் சப்ளை பண்ண முடியாது. இவர்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது, 150 கார்கிட்ட லக்ஸரி கார் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். 8000 பேர் வேலை பண்ணுதாங்க, 8 லட்சத்துக்கு 8 கோடிக்கான கார் வச்சுருக்காரு. அவர் வந்து இன்றைக்கும் போய் கடையில் முடி வெட்டுதார். அவருக்கு அவர் முடி வெட்டின கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கும் முடி வெட்டு, அவரை பழைய கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் இவர் தான் முடி வெட்டுதார். வெட்டிட்டு 100 வாங்கிட்டு வருவார். தொழிலை மறக்காதீங்க இல்லையா. என்னைய என்ன பழைய வேலை செய்யணும் நான் செய்வேன். இன்றைக்கும் போயிட்டு ரோட்டில் டென்ட் போட்டு போய் சேல் பண்ணால் நான் பெரிய இது கிடையாது. ஆனால் இன்றைக்கும் போயிட்டு எங்கேயாவது சேல் பண்ண சொல்ல நான் சேல் பண்ணுவேன். உங்களோட இதை மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ விட்டுறாதீங்க. ரைட்டா, இப்போ புஷ்பா இல்லையா, அவங்க வந்து ரோடெல்லாம் போய் போய் டீ விற்பாங்க, டீ சேல் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் என்னைக்குனாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆனாலும் சரி இந்த டீ விற்கிறத மறந்துடாதீங்க. அது நமக்கு இதுதான் நமக்கு சோறு போட்டது இல்லையா. அவங்க வந்து என்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் பெரிய ஆள் ஆகலை, முதலே அவங்க பெரிய ஆள். இந்த மாதிரிலாம் அவங்க ஒரு பெண்மணி இறங்கி சேல் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி. இப்போ நேற்று நான் அக்பர் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன், திருச்சியில் ரோட்டில் நின்று பேம்பர் கிளாஸ் விற்றுருக்காங்க. நேற்று ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிச்சிருக்கோங்க. நம்ம 5000 ரூபா நான் சட்டையங்கிட்டையும் போட்டு போய் தான் சம்பாதிப்பேன், 5000 ரூபா மாதத்துக்கு சம்பாதிப்பேன்னு நான் அலையிற நிறைய பேர், பிச்சைக்கார பயிர்கள் நிறைய பேர் இருக்கான். இவன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான், ஆனவனுக்கு கௌரவம் தான் முக்கியமா இருக்கும். பிசினஸ் பணம் சம்பாதிக்கணும், செல்லிங் பண்ணணும். செல் பண்ணுனா எப்பனாலும் நம்ம பணக்காரன் ஆகலாம். 1947 மாடல்ல செல் பண்றது வந்துட்டு அவனை பார்த்தோம் இவன் வேண்டான்ட்டான் உடனே போயிடுவான், இவனை பார்த்தோம் இவன் வேண்டான்ட்டான் உடனே போயிடுவான். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எவனாலும் உடைக்கலாம், வர்றவன் அவ்வளோத்தையும் உடைக்கலாம், வர்றவன் அவ்வளோத்தையும் சேல் பண்ண வைக்கலாம். நான் மதுரை செமினாரில் சொல்லியிருக்கேன், ஒருத்தனை ஃபாலோ பண்ணுறது எப்போ விடணும், அவன் செத்து அவனை 4 பேர் தூக்கிட்டு போங்களா அப்போ தான் விடணும். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதை விடக்கூடாது. உடனே ஃபாலோ பண்ணுறதை விடக்கூடாது. நான் போனை பண்ணிவிட்டு குட் மார்னிங் சார், குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி ஃபாலோ அப் கிடையாது. நான் சொல்கிறது வேறு லெவல், இது புரிஞ்சவனுக்கு புரியும். நீ பண்ணுற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா, நான் திரும்ப வரேன், 40 வருஷம் 50 வருஷம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களும் சரி, எதையாவது பெர்மனெண்ட் கம்பெனியில் வேலை பார்த்து இதில் தான் நான் பெரிய சாதிக்க போகிறேன்னா இருந்தாலும் சரி, எங்கள் அப்பாவும் பெர்மனெண்ட் கம்பெனியில் வேலை பார்த்து இத்தனை வருஷமாக இருந்தவங்க தான். ஓகே, எனக்கு தெரியும் அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு. நான் முதல்ல வந்து பெர்மனெண்ட் கம்பெனி எனக்கு பிடிக்காது, ரயில்வே வேலை வேண்டாம், போலீஸ் வேண்டாம். என்ன எவனு பார்த்தா நீங்கள் சிவில் போலீஸா சார் அப்படிமா, இல்லைப்பா அப்படின்னா எனக்கு போலீஸ் வேலை பிடிக்காது. யாருக்காவது சல்யூட் அடிக்கணும், எவன் சொன்னதை கேட்கணும், நம்ம அந்த ரூல்ஸ்லேயே போக முடியாது. நமக்கு அப்போ ஒருத்தர் இருப்பான், இது நமக்கு பிடிக்காது. யோ போலீஸ்னு சொல்லி உள்ளகளை பிடிச்சி போட்டுறாங்க என்ன, ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. ரைட்டா, ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் உடைக்க முடியாது. எவ்வளோ பேர் இப்போ மிலிட்ரிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சார் நான் இப்போ நெட் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் எனக்கு பண்ணணும், பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. நம்ம சோல்ஜர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, யாரை எப்படிலாம் உடைக்கலாம், உடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் முதல்ல வந்து ஒரு சில பேரை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, ஆனால் இப்போ போக 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 எவன் வந்தாலும் சரி அவனை உடைச்சி நார் நாராக கிழிச்சு சின்ன பணம் ஆக்கிடுவேன், அப்புறம் என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான். எங்கெங்கே உடைக்கணும், எங்கெங்கே தலையில் கண வச்சிட்டாலே தான் அப்படின்னு கரெக்டாக உடைப்பேன். எனக்கு வந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணார், சார் என் ஃப்ரெண்டு இருக்கார் அவரும் பெரிய ட்ரெயினரு, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், உங்கள்கிட்ட வந்தாருன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, சரிப்பா அனுப்ப பேசும் அப்படின்னு பேசினார். உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள், நான் வந்து பேசுகிறேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் ட்ரைனிங்கில். நான் சொன்னால் சரி யாருப்பா நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு அவரை பற்றி ஃபுல்லாக கேட்டேன். வீட்டில் சண்டை, பொண்ணாடி ஃபேமிலி எல்லாம் ஒத்துமை கிடையாது, பிரச்சனை, பணம் இல்லை, இங்கெல்லாம் வேலை பார்த்துருக்கோம், எங்கெல்லாம் துரத்தி விட்டாங்க, அவரை ட்ரெயினர் ஆகி போயிருக்கேன்னு ஒருத்தனை ட்ரெயினர் எடுக்கலை. இந்த நிலமையில் வந்து என்கிட்ட சொல்லுதார், உங்களுக்கு சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் ஒரு விஷயம் சொன்னேன், எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாரும் தேவையில்லை. முதல்ல நான் சொல்லதை கேளுங்க, நான் என்ன சொல்லுதுன்னு அதை கேட்கணும். உங்களால் நான் சொல்லிக் கொடுக்க ட்ரைனிங்கில் ஒரு முடி அளவு கூட சேஞ்ச் பண்ணக்கூடாது. நான் சொல்லிக் கொடுக்கறத அப்படி செய்யணும், புரியுதா?
நீங்கள் வந்து என்கிட்ட வேலை கேட்குறீங்க, நீங்கள் வந்து என்ன ட்ரெயினரானு கேட்குறீங்க, நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, சொல்லிக் கொடுக்குறோன்ற போய் சொல்லிக் கொடுக்கறதுக்கு போகக்கூடாது, புரியுதா, தெளிவாக இருக்கா, அப்புறம் மற்றது பேசும் அப்படின்னு உட்காந்து ஒட்டச்சேன் அவங்கள. துக்கு சுக்கு சுக்காகி நூறாகி என்னடா நம்ம நிலமை, உங்கள் நிலமை என்னென்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டேன். அவர் வந்து ஆனால் அவர் ரொம்ப நல்லவர், உடனே புரிஞ்சிட்டார், நான் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேன், நான் என்னைய பிரியால் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் நான் என்ன நிலமையில் இருக்குன்னு நீங்கள் உணர வச்சிட்டிங்க அப்படின்னு. உடனே நீங்கள் என்ன சொல்லிங்களா செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என் ட்ரைனிங் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார், லெசன் அனுப்பினா படிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இப்போ அவர் நைனிதால் அங்கங்கன்னு இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. ஏர்போர்ட்லேருந்து உங்களால் நான் வந்து திரும்ப நான் வேலைக்கு போகிறேன், திரும்ப நான் சம்பாத்தியம் பண்ண போகிறேன், திரும்ப நான் இது போகிறேன், நான் பண்ண தப்புக்கெல்லாம் உணர்ந்துக்கிட்டேன், நான் பாஸு தான் தப்பு, மேனேஜர் தப்புன்னு தான் நினச்சிருந்தேன், ஆனால் ஏன் மேலே தான் தப்புன்னு இப்போ தான் புரியுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு, நான் ஒரு பேர் சொல்ல வரும்ல, இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஃபேஸ்புக்கில் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பார், பேசிகிட்ருக்காரு. எல்லாரோட யூக்கும் உடைக்க முடியும். நேற்று வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்கவங்க ஃபோன் பண்ணி, ஆ இவர் பெரிய ஃபிலாசபர், என்ன கதையை பேசுகிறாரு, ஊருக்காரங்களாம் சேஞ்ச் பண்ணுறாரு, என்னை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னார். நான் சொன்ன ஒன்றிய மேலே சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்னு. என்ன இப்படி சொல்லுங்க அப்படின்னா, யாருக்கு சொல்லிக் கொடுத்தா புரியும்னு தெரியும், அவங்களுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கணும். நான் ஏன் டக்குன்னு எவன் துட்டு கொடு எவனாலும் சொல்லித்தரேன் நான் சொல்கிறதே கிடையாது. துட்டு கொடு, துட்டு கண்டிப்பாக வாங்குவேன், பைசா வாங்க மனு சொல்லித்தர மாட்டேன். நீ நகையை அடவுச்சாது வா, எவன்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியாது வா, அப்போ தான் சொல்லிக் கொடுப்பேன், இல்லாட்ட அங்கேருந்து ஓடிப்போர். ஆனால் நீ அதுக்கு தகுதியான ஆளான்னு நான் முதல்ல பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் சொல்லிக் கொடுப்பேன். நீ தகுதியான ஆள் கிடையாது, உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் சொல்லுது புரியுதா? நான் என்னை பற்றி பேசிட்டு நினைக்கிறேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி பேசும்போது உனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுப்பேன், ஆனால் அதுக்கு தகுதியானால நீ இருக்கானே பார்க்கணும் எனக்கு. இப்படி தான் நீங்கள் பேசணும், இப்படி தான் பழகணும். என்னடா இது எப்படா பேச முடியும் அப்படின்னா, பேச முடியும், அது படிங்க அப்படின்னு. அவங்ககிட்ட சொன்ன ஒரே உரத்தை, ஒன்றையும் வந்து திருத்த முடியாது, நீ இப்படி இரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், இல்லை இல்லை எனக்கு சொல்லிதா, எனக்கு வலி இருக்குது, பணம் இருக்குது, மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறோம், இவ்வளோ கடன் இருக்குது, அப்போ சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுத்தேன். முதல்ல வந்து முதல்ல நீ எனக்கு சிஷ்யனாவா, சரண்டர் ஆயிரு, இல்லைனா என் குருவாவா, என் குருவாக இருக்கியா நீ, இல்லை அதுக்கு தகுதி எனக்கு இல்லை, அப்போ நான் நேராக சரண்டர் ஆயிரு, நான் சொல்கிறத சொல்லிக் கொடு. இந்த ஊழல வந்துட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு உன்னைய பிடிக்கல, நீ அதில் சொல்லுது எனக்கு உடன்பாடு இல்லை, இதில் சொல்லது உடம்புல ஓடியே போயிருன்னு வரட்டி விட்டுறேன். என்கிட்ட வந்து என்கிட்ட பேசினா, நீங்கள் எந்த தில்லு தனவட்டோட வரலாம், நீங்கள் பண்ண போகிறது பிஸ்னஸ், பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, எவன்டி போய் கையேந்தி நிற்காதீங்க. நம்ம பண்ண போகிறது சேல்ஸு, நம்ம பண்ண போகிறது, நீங்கள் ஒரு டாக்டரோட குறைஞ்சவங்களே கிடையாது, டாக்டர் வந்து அவருக்குள்ள பிரச்சனையை சரி பண்ணுதாங்க, நீங்களும் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை, அவங்களுக்குள்ள பிரச்சனை, பண பிரச்சனையை சரி பண்ண போகிறீங்க. ஒரு டாக்டர் போய் பிச்சை எடுப்பாங்களா சொல்லுங்கள்? என்கிட்ட வந்து எல்லோரும் ஒவ்வொரு கம்பெனியை பற்றியும் ஒவ்வொருத்தரை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க, கம்பெனி பற்றியோ, தலைவர்களை பற்றியோ, கட்சி பற்றியோ, அல்லது எதை பற்றா தப்பு தப்பு. என்ன சொன்னால், முதல்ல ஒரு விஷயம், அவங்கள பற்றிய 10 நல்ல விஷயங்கள் கொண்டு வாங்க. ஒருத்தரை பற்றி 10 நல்ல விஷயம் சொல்லித்தர உங்களுக்கு தகுதி இல்லைனா, ஒருத்தரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணது உங்களுக்கு தகுதி இல்லை. உலகத்தில் எவனும் அவ்வளோ கெட்டவனு கிடையாது. ஹிட்லர் வந்து ரொம்ப மோசமானவன், ஆனால் ஹிட்லரு அவரோட லீடர்ஷிப் எவனாலையும் பண்ண முடியாது. ஓகே, ஹிட்லர் பக்கத்தில் யாருமே போக முடியாது. ஹிட்லர் எப்பவும் தூரத்தில் இருந்தார், கல்யாணம் முடிச்சார், அவர் செத்து போயிட்டார். இந்த மாதிரி இவங்க வந்து லவ்வே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அவரோட கெட்டதை பற்றி பார்க்கிங்க, ஆனால் அவரோட நல்லது பாருங்கள். யாரையாவது பற்றி ஆர்கியூமெண்ட் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அவங்கக்கிட்ட உள்ள 10 நல்ல பாயிண்ட்ஸு, நீங்கள் 10 கெட்ட பாயிண்ட் வச்சுருந்தா 10 நல்ல பாயிண்ட், 100 கெட்ட பாயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா, அவர்கிட்ட 100 நல்ல பாயிண்ட் பார்க்குற தகுதி இல்லாத ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கீங்கன்னா, உங்கள்கிட்ட எவ்வளோ நல்ல பாயிண்ட் உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுதீங்களோ, அவ்வளோ கெட்ட பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல் ப்ரெசன்டேஷன். 1947 மாடலில் என் கம்பெனி அப்படி கம்பெனி, என் கம்பெனி இப்படி கம்பெனி, வாங்கல் வாழ்க்கை அப்படி மாற்றும், இதில் இப்படி பண்ணிடலாம், நீ பெரியால் ஆயிடலாம், என்ன இத்தனை லட்சம் பேர் உனக்கு வருவாங்க, நீ கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். 1947 போடுவாங்க. எவ்வளோ கம்பெனி உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கோ, எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்கோ, அவ்வளோ லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் ஒரு ஜட்ஜாக போய், ஒரு ஃப்ரெண்டாக போய் பேசுகிற தகுதி உள்ளதான் இப்போ உள்ள ஜென்ரேஷன். 1947 மாடலில் ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு அலையாதீங்க. அதுக்கு தான் இது சொன்னதுக்கு புரியட்டும், புரிஞ்சவனுக்கு புரியட்டும், புரியாதவன் இன்னும் அதே கூட்டத்தோட அலை, அதே ஏன் கம்பெனி பெஸ்ட் கம்பெனி, அது எப்படி இது எப்படி உன் வாழ்க்கை அப்படி மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் பைத்தியக்கார மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டு அலைங்க.
முதல்ல எப்படி படிக்கணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, எவனாவது கேனையும் கோனையும் லீடர் என்னப்பாது சொல்லி கொடுத்துட்ருப்பான், அதை கேட்டுகிட்டே சொல்லிட்டு அழியிறது. நீ 10 பேரை பார்த்தியா, 8 பேரை க்ளோஸ் பண்ணியா, ஒன்றெல்லாம் முடிஞ்சுதா, அல்லது கண்டிப்பாக இன்னும் முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா, பண்ணு. அதை விட்டுட்டு உனக்கு பேச தெரியாது, சொல்ல தெரியாது, அங்கே போனாலும் அடி வாங்குவேன், எங்கே போனாலும் காரி மூஞ்சல் துப்பி நீ போட்டுறான், நெட்டு மார்க்கெட்டிங்கை நாசமுத்து போகிறோம், இதாக பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு வந்துடுறது. அப்புறம் நமக்கு வந்து மோட்டிவேஷன் வேணும், நம்ம எப்பவும் பாசிட்டிவாக இருக்கணும், இந்த மாதிரி இவங்கெல்லாம் விட்டு இது மருந்து போட்டு அலையக்கூடாது. மருந்து போட்டுட்டு அலையாதீங்க, எப்படி பண்ணணும்னு படிங்க.